தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக ஒளிர்ந்த பலரும் இன்று சினிமா பக்கம் அவ்வளவாக தலை காட்டுவதில்லை. அப்படி பிரபலமாக இருந்தவர்தான் நடிகை சதா. 2003 ஜெயம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் நாயகியாக அறிமுகமானார். இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக இவர் நடித்திருப்பார். நடித்த முதல் படமே சதாவுக்கு ரசிகர்களை வாரி குவித்தது. ஹோம்லியான லுக், அசத்தலான நடிப்பு, கவர்ந்திழுக்கும் அழகு என சதா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். அந்நியன், உன்னாலே உன்னாலே, திருப்பதி, வர்ணஜாலம், எதிரி, பிரியசகி போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகையாக மாறினார் சதா அவர்கள். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கிய அந்நியன் படத்தின் நாயகியாக நடித்த சதாவுக்கு அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுத்தந்தது. அதன் பின் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் என அடுத்தடுத்த படங்களில் கமிட்டான சதா பிஸி நடிகையாக வலம் வர தொடங்கினார். இப்படி பிஸி நடிகையாக இருந்த சதா சமீப காலமாக தமிழ் சினிமாவின் பக்கம் அவ்வளவாக தலை காட்டவில்லை. சதான ஒரு நடிகை இருந்தாங்களே, இப்போ என்ன ஆச்சுன்ற அளவுக்கு ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். தனது சமூக வலைதள பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கும் சதா புடவை, ஸ்டைலிஷ் உடை என மாத்தி மாத்தி தனது புகைப்படங்களை பதிவேற்றி வருகிறார். புடவையில் இருக்கும் சதாவின் ரீசன்ட் போட்டோவை பார்த்த ரசிகர்கள் அட, நடிகை சதாவா இது என்று ஆச்சரியத்துடன் புகைப்படத்தை பகிர்ந்து வருகின்றனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.